வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லோகநாதன். உங்கள் எல்லாத்தையும் எஸ்ஐ சொல்யூஷனுக்காக வெல்கம் பண்ணுறேன். என்னோட சேனலோட டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 டைப்பிஸ்ட் போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வேலை அப்படிங்கிற பற்றி பார்த்துட்ருக்கோம். இது அதோட கண்டினியூஷனான செகண்ட் பாட்டு. வாங்க செகண்ட் பார்ட் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோஸை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை இன்னும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்வார்ட் கிளாஸஸ் டிபார்ட்மெண்ட்டும் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மூணை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ஸோட என்ன பொசிஷனுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேக்வார்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த பேக்வர்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து அதோட டைரக்ஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிச்சு. எப்போன்னா 15 மார்ச் 1993. அது என்னென்னா பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்களோட வெல்ஃபேருக்காக பண்ண அந்த கமிஷன், சரிங்களா. மொத்தம் அந்த ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா 32 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதாவது இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இதோட ஆஃபீஸஸ் இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் மதுரையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. மொத்தம் 33 ஆஃபீஸஸ் நியர் அபவுட் இந்த டிபார்ட்மெண்ட் அண்டரில் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு என்ன ஆகும், எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் உங்களுக்கு போஸ்டிங் ஆகும். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அதனால் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் என்னென்ன வேகன்சிஸோ அந்த ரிலவெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஸ்டேட் சீனியாரிட்டி படி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும். இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் த ஸ்டேட் லெவல். ஸ்டேட் லெவல் தான் இந்த ஸ்டேட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எழிலகம் சேப்பாக்கம் சென்னையில் இருக்குது. மொத்தம் 31 டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸும் இருக்கு, ஆஃபீஸஸும் வித் 2 ஆஃபீஸஸ் இன் சென்னை ஹெட்டட் பை டெப்டி கமிஷனர். 29 டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஹெட்டட் பை டிஸ்ட்ரிக்ட் சப்ளை அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸரும் ரிப்போர்ட்டிங் டு கலெக்டர் கன்சர்ன்ட். ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் அ தாலுக் சப்ளை ஆஃபீஸ் அண்டர் தம் இன் ஈச் தாலுக். தெர் ஆர் 221 சச் ஆஃபீஸ் கரண்ட்லி. மொத்தம் பார்த்தீங்கன்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மொத்தம் இது ஹெட் ஆஃபீஸ் வந்து எழிலகம் சே பக்கத்தில் இருக்குது. 31 டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸும் 2 ஆஃபீஸ் சென்னையிலேயும் 33 ஆஃபீஸ் இருக்குது. இதெல்லாம் ஹெட்டட் பை டெப்டி கமிஷனர் மூலமாக ஹெட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 29 டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா சாரி அதான் 31 டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் இருக்குது ப்ளஸ் 2 ஆஃபீஸ் இருக்குது. சென்னை ஆஃபீஸை ஹெட் பண்ணுறதெல்லாம் டெப்டி கமிஷனர். 29 டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஹெட் பண்ணுறது டிஸ்ட்ரிக்ட் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், சரிங்களா. அது இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸும் தாலுக் சப்ளை ஆஃபீஸ்னு ஒவ்வொரு தாலுக்காலையும் இருக்குது. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா 221 ஆஃபீஸ் இருக்குது. அப்போ இது எப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு தாலுக் ஆஃபீஸில் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல் சார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம சொன்ன இது கமிஷனரோட அந்த ஆர்கனைசேஷன் சார்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சார்ட்டு தான். கமிஷனர், கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சப்ளை கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், அவங்களுக்கு இல்லை டிஎஸ்ஓ. டிஎஸ்ஓங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலுக் சப்ளை ஆஃபீஸ். அதில் தான் அசிஸ்டன்ட் ஆர்ஐ ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்க. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர், இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ், சரிங்களா, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் டேரக்டாக மினிஸ்டர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் அண்டரில், ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் அண்டரில் இருக்குது. இது மூணு விங் இருக்கும், அசஸ்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் அப்பலட் அப்படின்னு. செக்ரட்டரியேட்டில் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒரு செக்ரட்டரி கமர்ஷியல் டேக்ஸ் செக்ரட்டரி தான் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அசஸ்மெண்ட் விங் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கமிஷன் ஆஃப் டேக்ஸ். அது அசஸ்மெண்ட் விங்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கும் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ். இன்னொன்று அப்லெட் விங்குங்கிறது இந்த என்னை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா சேர்மன், தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் ட்ரிபியூனல், அவர் வந்து கண்ட்ரோலில் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் விங், இந்த ஸ்டேட் டிவைட் இன்டு 10 அசஸ்மெண்ட் டிவிஷன், மொத்தம் 10 டிவிஷன் வந்து இந்த அசஸ்மெண்ட் விங் வச்சுருக்கு, ஹெட்டட் பை டெப்டி கமிஷனர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிவிஷனும் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜோன்
பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிடி, அதாவது அசிஸ்டன்ட் டெப்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ் தான் அந்த சர்க்கிள் ஹெட்டை பண்ணிட்டு இருக்காரு, ஹெட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை கோயம்புத்தூர் சிட்டி வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட் பிரசன்ட் தமிழ்நாடு 10 டிவிஷன் இருக்கு, தமிழ்நாடுல 10 டிவிஷன், 40 கமர்ஷியல் டாக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் 323 அசஸ்மெண்ட் சர்க்கிள் இன்க்ளூடிங் 6 ஃபாஸ்ட் ட்ராக் அசஸ்மெண்ட் சர்க்கிள் இருக்கு, 4 சென்னையிலையும் 2 கோயம்புத்தூர்லையும் இருக்கு, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் இங்க 7 டெப்டி கமிஷனர் இருக்காங்க. அதுக்கடுத்து அண்ட் 10 அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஜோனல்மெண்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் குரூப் இருக்கு, அது செக் போஸ்ட் இதெல்லாம் பண்ணும், சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்லட்ஸ், மொத்தம் 20 அப்லட் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இதோட ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா 6 ஜாயிண்ட் கமிஷனர் ஹெட் குவார்டர்ஸில் இருக்காங்க, சரிங்களா. இதோட பொசிஷன், இதோட என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸ், அதாவது கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸ் வேகன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வேகன்சி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கமர்ஷியல் டாக்ஸ் வந்து 3 டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது, டெரிட்டரியல் டிவிஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிவிஷன், அப்லட் விங்னு தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்த டெரிட்டரியல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி சென்னையிலையும் மற்ற ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை நார்த்து ஜோன் 1 ஜோன் 2 ஜோன் 3 சென்னை, ஏன்னா ஜோன், அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க, சென்னையவே மொத்தம் வேரியஸ் ஜோனாக பிரிச்சுருக்காங்க. அப்புறம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஜோன் 1 கோயம்புத்தூர்லேயும் இந்த மாதிரி ஜோனாக பிரிச்சுருக்காங்க, உதகை திருப்பூர் FTAC அண்ட் பொள்ளாச்சி டு 3 பிரிச்சுருக்காங்க. சேலம் பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, திருச்சி. இப்போ நீங்கள் கமர்ஷியல் டாக்ஸ் திருச்சி எடுத்தீங்கன்னா திருச்சியிலையும் போஸ்டிங் ஆகலாம், கும்பகோணத்துலேயே ஆகலாம், கரூர்லேயே ஆகலாம், புதுக்கோட்டையிலையும் ஆகலாம், தஞ்சாவூர்லேயும் ஆகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே கமர்ஷியல் டாக்ஸ் வேலூரில் இந்த 4 டிவிஷன் கமர்ஷியல் டாக்ஸ். மதுரை எடுத்திங்கன்னா மதுரை ஈஸ்ட், வெஸ்ட், திண்டுக்கல், சிவகங்கை. திருநெல்வேலி எடுத்திங்கன்னா திருநெல்வேலி, விருதுநகர், சிவகாசி, நாகர்கோவில், தூத்துக்குடி. அதே மாதிரி தான் இங்கேயும், இது வந்து அதான் சொன்ன கமர்ஷியல் டாக்ஸோட டெரிட்டரியல் டிவிஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிவிஷன், தென் அப்லட் விங். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிவிஷனில் சென்னை 1 சென்னை 2 இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, வேலூர், மதுரை, திருநெல்வேலி இருக்குது. திருநெல்வேலி ஃபர்தராக பிரிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில் 28 செக் போஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்லட் விங், அப்லட் விங்கில் அங்கேயும் தனித்தனியான இந்த வாரி பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் இதில் ஏதாவது எந்த ஜோனில் எடுக்கிறீங்களோ அந்த ஜோனில், அந்த ஜோனில் இந்த 3 விங்கில் அதுலேயே ஒன்று போஸ்டிங் போடுவாங்க உங்களுக்கு, சரிங்களா. இப்போ சப்போஸ் திண்டுக்கல்ல இருக்கவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கவர் மதுரை எடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு திண்டுக்கல் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் விழுப்புரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விழுப்புரத்தில் இருக்கவங்க வேலூர் எடுக்கணும், அப்போ தான் அவங்க விழுப்புரத்துக்குள்ளே வருவாங்க. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த டெரிட்டரியல் டிவிஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட், அப்லட்ஸ், நம்ம கமர்ஷியல் டாக்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கு, சரிங்களா. அதுக்கடுத்து வேகன்சிஸ் என்னென்ன இருக்கு, பேக்வர்ட் கிளாஸில் 15 நம்பர் இருக்கு, சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் 9 நம்பர் இருக்கு, கமர்ஷியல் டாக்ஸில் டிவிஷன் வைஸ் நிறையா இருக்கு, சரிங்களா. இதை பார்த்துட்டு இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கிங் நேச்சர், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு சின்ன ஐடியாஸ் தான் இந்த வீடியோ, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபர்தர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.